Hi students, chapter number 2, numbers and sequence vandhu, exercise number 2.3, third problem, solve 5x congruent to 4 modulus 6, solution pakkalaam, 5x congruent to 4 modulus 6, okay ngala, rambave simple ana elimiya podapora vandha problem, paarunga, idu ordinary problem, usually exam la kepaanga, saringla, indha problem romba, indha maari type la vara problem dhaan, nam eppadi deal pannalaamna, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மாடுலஸ் இருக்குல்ல சிக்ஸு, அந்த சிக்ஸையும் தனியாக இருக்கிற அந்த நம்பர் ரிமைண்டர் எக்ஸ் வேரியபிள் இல்லாமல் ரிமைண்டர் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுங்க, ஒரு 10 வரும் ஓகேங்களா. அந்த 10 ஃபஸ்ட்டு 10, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா 10 கூட மாடுலஸ் நம்பர் மட்டும், மாடுலஸ் சிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு சிக்ஸை நான் ஆட் பண்ணேன், 10 கூட ஒரு 6 ஆட் பண்ணால் 16, அது கூட 6 ஆட் பண்ணுறேன், 6 ஆட் பண்ணுறேன் சரிங்களா. இதுமாரி ரிசல்ட்டு கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் பார்த்துங்க, இது நமக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. இங்கே சம் எப்படி போடலாம்னா 5x இந்த 4 ரிமைண்டர் இங்கே கூட்டுவாங்க, மைனஸ் கிடைக்கும், ஈக்குவல் சைன் போட்டு மாட் எடுத்துகிட்டு 6k எனி மல்டிபிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவல் சைன் போட்டிருக்கோம் காங்கரண்ட் எடுத்துகிட்டு, அப்போ தான் நீங்கள் 6k போட முடியும் மாடு கூட ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு 5x இங்கவே இருக்கட்டும், 6k இந்த மைனஸ் 4 திரும்ப அங்கே கொண்டு போயிடுங்க, ஈக்குவல் சைன் இருக்கிறதுனால ஈக்குவேஷனாக மாறிடும். இப்போ 5x இஸ், தட் மீன்ஸ் 5x மீன்ஸ் 5 மல்டிபிள் ஹியர் 6k plus 4 is multiples of 5 சரிங்களா. ஏன்னா 5 மல்டிபிள்ஸ்க்கு ஈக்குவலாக தான் 6k plus 4 இருக்குது, 5x 5 மல்டிபிள்ஸ், அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதனால 6k plus 4 is multiples of 5, அதாவது இது 5 டேபிள் நம்பரை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இது 5 டேபிள் நம்பர்னால் இது சமமாக இருக்கக்கூடிய 6k ப்ளஸ் 4 5 டேபிள் நம்பர் தான், அதனால தான் நம்ம இங்கே சொல்கிறோம் 6k ப்ளஸ் 4 இஸ் 5 மல்டிபிள்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம சிம்பிளாக எழுதலாம், வென் 6k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 10, 5 மல்டிபிள்ஸில் வரக்கூடிய இந்த மாடுலஸுக்கு தகுந்த ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணுறோம், 5 நம்ம போட முடியாது சரிங்களா. அதான் நம்ம இங்கே எழுதி காட்டிக்கிறோம் பாருங்கள், 5 மல்டிபிள்ஸ் வர நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், 10 5 மல்டிபிள்ஸில் வரும். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா 5x ஈக்குவல் டு 10 போடலாம். ஏன்னா 5x 5 மல்டிபிள்ஸ், 5 மல்டிபிள்ஸ் நம்பர் மட்டும் தான் நம்ம இங்கே எழுத முடியும், வேறு எந்த நம்பரும் எழுத முடியாது. அதே நேரத்தில் நமக்கு சரிப்பட்டு வராத நம்பர்களையும் இங்கே நம்ம எழுத முடியாது சரிங்களா. 5 நம்ம சரிப்பட்டு வராது, ஏன்னா மாடுலஸ் நமக்கு 6 டிவைட் ஆகணும், மாடு 6 டிவைசர், 5 டிவைட் பண்ண முடியாது, அதனால் நம்ம 6 விட்டுடும் சரிங்களா. இங்கே 10 இருக்குது, மேக்ஸிமம் 10 வந்து 5 டிவைட் பண்ண முடியுது இல்லையா, 5 டேபிள் நம்பர், இது 5 டேபிள் நம்பர், அதிலேருந்து ஒரு 5 டேபிள் நம்பர் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது 6k ப்ளஸ் 4க்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் 10 சரிங்களா. அப்போது 5x ஈக்குவல் டு 10, இதுக்கு பதிலாக நம்ம 10 போட்டுக்கிறோம், பர்டிகுலராக சில நம்பர்களை மட்டும்தான் போட முடியும், அதுக்கு தான் நம்ம இங்கே இதை எழுதியிருக்கோம் சரிங்களா. ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியமானது. எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும், 10/5 ஈக்குவல் டு 2 அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் வென் 6k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு, அடுத்தது 5 டேபிள் வரக்கூடிய நம்பர் பாருங்கள், 40 ஓகேவா. அப்போது 5x ஈக்குவல் டு 40க்கு ஈக்குவலாக எழுதலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40/5 ஈக்குவல் டு 8 ஓகேங்களா. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 8 எழுதலாம். நெக்ஸ்ட்டு வென் 6k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 70, 5 டேபிள் நம்பரு 70, நம்ம போட்டுக்கிறது எல்லாமே 5 டேபிள் நம்பர், அதனால 5 டேபிள் நம்பர் எல்லாத்தையும் போகணுன்னு அவசியம்லாம் இல்லை சரிங்களா. நமக்கு செட் ஆகிற நம்பர் மட்டும்தான் போட முடியும், மாடுல 6 ரிமைண்டர் 4 வர மாதிரி சரிங்களா. ஓகே அந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே 6k ப்ளஸ் 4க்கு 70 சூஸ் பண்ணுறோம். அப்போ 5x ஈக்குவல் டு 70
ஓகேங்களா? தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 70/5 ஈக்குவல் டு 14. ஃபைனலாக எக்ஸுக்கு நிறைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். தேர் ஃபோர் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, 8, அடுத்தது 14 அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி போய்கிட்டே இருக்கும், நிறுத்தவே முடியாது. சரிங்களா? ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் எப்படி இந்த 10, 40 இதெல்லாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 10-ஐ 6-ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், ரிமைண்டர் 4 வரும். ஓகேங்களா? அதே 5 டேபிள் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 5, இதை நீங்கள் 6-ஆல் டிவைட் பண்ணவும் முடியாது, அதனால் இதை விட்டுட்டீங்க. அடுத்தது 15 விட்டுட்டேன் நான் இங்கே. 15 5 டேபிள் வர நம்பர் தான், ஆனால் இதை 6-ஆல் டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியும், ரிமைண்டர் கிடைக்கும். ரிமைண்டர் 4 வருமானா? வராது. ஓகேவா? 3 வரும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி நம்பர்களை நான் விட்டுட்டேன். அதை எப்படி நம்ம ஒமிட் பண்ணலாம்னா, ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். 4-ஐயும் 6-ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் 10 வரும். 10 அப்புறம் மாடுலஸ் இருக்கு இல்லையா, 6, அந்த 6-ஐ ஆட் பண்ணிகிட்டே போங்க. இதில் வரக்கூடிய 5 டேபிள் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்பவே எளிமையாக இருக்கும். சரிங்களா? தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 2, 8, 14 அண்ட் ஸோ ஆன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.